நாம் ஆயர், நாம் கோன், நாம் யாதவ் இல்லை என்பதற்கு கோபித்துக் கொள்கிற பெருமக்கள் இவ்வளவு வன்மையே என் மேல, என்னை விட்டு நீ யார் முன்னாடி நிக்க போற, என்ன வச்சிருக்க? தன் 71வது வயசில் யாதவா கல்லூரி, மதுரை யாதவா கல்லூரியில ஐயா தமிழ் குடிமகன் முன்னாடி ஐயா கலைஞர் அவர்கள் பேசுகிறாரு, அப்பெல்லாம் நீங்க கைதட்டிட்டு இருந்தீங்க. நாம் யாதவர் இல்லை, நாம் ஆயர், நாம் கோன் என்று பேசும்போது அப்படி கைதட்டிட்டு இருந்தீங்க. அதே இத்தனை ஆண்டுகளுக்கு உங்கள் மகன் சொல்லும்போது கோபம் வருது. ஆயர் நாம், குறிஞ்சி நிலம், தலைநிலம், மருத நிலம், இடைநிலம், முல்லை நிலம், முல்லை நிலத்தின் தலைவன் இறைவன் மாயோன். அந்த இடைநிலத்தில் வாழ்ந்ததால் நாம் இடையர்கள், நாம் ஆயர்கள். கோன், கோன் என்றால் அரசன். அதை விட என்ன பெருமை நீங்க கேக்குற? சாணானா இருந்தவன் நாடாராயிட்டான், பல்லலா இருந்தவன் மல்லராயிட்டான், தேவேந்தர் ஆயிட்டான், சேர்வே கல்லர் மரவனா இருந்தவன் தேவன் ஆயிட்டான். நீ கோனா இருக்கிறவன் எதுக்கு ஆதவாகணும்? சாணான இருந்தா நாடாரானா? இங்கே பணையாடுறான், கர்நாடகால பணையாடுறான், ஆந்திராவில் பணையாடுறான், கேரளாவில் பணையாடுறான். அவனெல்லாம் நான் நாடாருன்னு வரலையே ராஜா, வரலையே. ஆடு மேய்க்கிற எல்லாம் ஏன்னா அமெரிக்காவில் ஆடு மேய்க்கிறவன் யாளா, ஆஸ்திரேலியா ஆடு மேய்க்கிறவன் யாளா, லல்லு பிரசாத் நான் ஒன்னா? ஒன்னுதான், ஒன்னுதான். நான் எங்கள் அருமை பெரும்பாட்டன் அழகமுத்துக்கோன் என் தாய் நிலத்தின் விடுதலைக்கு போராடினார் என்று சொல்றேன். அப்ப இந்தியாவே கிடையாதுங்கிறேன். எங்கள் பாட்டன் பூலித்தேவனும் வேலுநாச்சியாரும் மருதுபாண்டியரும் பெரும்பிடுகு முத்தரையரும் போராடுகிற போது, தீரன் சின்னமலையும் போராடுகிற போது இந்தியா இல்லை. இந்தியா என்ற நாடு எப்போதும் இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அதுவும் என்னை அந்நியை என்னை அடிமைப்படுத்தி ஆண்ட அந்நியன் வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்டது. இந்து என்கிற மதமும் இல்லை, உருவாக்கப்பட்டது. இருந்த மதங்கள் வேறு, இருந்த நிலங்கள் வேறு. இந்தியா உருவாக்கப்பட்டது. அது எங்க பாட்டன்கள்லாம் மரணித்த பிறகுதான் இந்த பாளையங்கள் சமஸ்தானங்கள் ஒன்றாக்கப்பட்டது. இந்த வரலாறு அறியாதவர்களா நீங்கள்? ஆனால் நீங்கள் எழுதுகிறீர்கள் என் பாட்டன் அழகமுத்துக்கோன் இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு போராடினார் என்றாம், ஏற்கிறோம். அப்படி என்றால் இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய என் பாட்டனை ஆந்திராவில் இருக்கிற யாதவ், கேரளாவில் இருக்கிற யாதவ், கர்நாடகாவில் இருக்கிற யாதவ், பீகாரில் இருக்கிற லல்லு பிரசாத் யாதவ், உத்தரப்பிரதேச முலாயம் சிங் அகிலேஷ் யாதவ், ஏன் என் பாட்டனுக்கு சிலை வேண்டாம்? ஒரு படம் வைத்து பூ போட சொல்லு, பூ. அவனுக்கு தெரியுதுல அழகமுத்துக்கோன் தமிழ் பெரும்பாட்டன் தமிழன், தெரியுது. என்ன புரிதல்ல நீங்க பேசுறீங்க, எதிர்க்கிறீங்க? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். கோன் என்றால் அரசன். அதை விட என்ன உனக்கு பெருமை வேணும்? நாங்க யாதவ் தேசிய இனமா ஒன்றிணைக்கிறோம். இந்த தலித்தா ஒன்றிணைது மாதிரியா? தலித்தா, தலித்து ஒரு தேசிய இனமா? தலித் என்பது எந்த மொழி சொல் யாராவது சொல்லு. பாவலரேறு பெருஞ்சித்தினார் பாடுகிறார், தலித் என்பது தமிழின இழப்பு என்கிறார். ஆதி தமிழன் என்பதே பெருமை, பெருமை அடையாளம் என்கிறார். ஹரிஜன் என்பது காந்தியின் புரட்டு என்கிறார். திராவிடன் என்பது திராவிட திரிவு என்கிறார். எல்லாமே மாற்று. நான் ஆதி குடி, ஆதி தமிழன். அதனால்தான் நாங்கள் முழக்கத்தை, ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் போராடி போறோம். நீ என்ன புரிதல் இருக்கிற? யாதவ் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துறோம், யாதவ்னு போட்டா. இதே யாதவ் நீ அங்க போய் பீகார்ல ஒரு இடஒதுக்கீடு பெற்றுட்டு வா, என்னை சுட்டுக்கொள்ளு, கேட்டுட்டு போற. ஆந்திராவில் வாட் பெற்றுட்டு வா, பெற்றுட்டு வந்துரு. தமிழ்நாட்டின் தலைநகர்ல, டி நகர்ல சட்டமன்ற உறுப்பினர் யாரு? மாவட்ட செயலாளர் யாரு? யாரு சொல்லு? சத்யநாராயண யாதவ். எந்த ஊர் அவரு? திருப்பதியிலே ஓட்டிருக்கு, தமிழ்நாட்டிலே ஓட்டிருக்கு. சத்யநாராயண யாதவ் இங்க இருக்கிறாரு, ஆந்திராவில் இருக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டின் தலைநகரில், வர்த்தக நகரில், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர். அந்த இடம் கோன் இருந்தா எனக்கு, யாதவ் இருந்தா அவருக்கு. அடிப்படை புரியாம சொந்த பிள்ளைகளோட சண்டை போடுறது. அங்க இப்ப கூட்டம் நடத்தாதேன்னு கொடிய பிடி. கொடி எத்தனை நாளைக்கு பிடிப்ப? எத்தனை நாளைக்கு? என் அளவுக்கு உனக்கு உண்மையை நேர்மையுமா நிக்க ஒரு மகன் சொல்லு இந்த ஊர்ல நிப்பானா? ஏன் பேசுறேன், எதுக்கு பேசுறேன், எந்த புரிதலும் வரலனா? எல்லாரும் நாங்கள் தேசிய நம்ம தலித்துன்னு எங்க அண்ணன் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடை எதிர்க்கிறார். பொருளாதார அடிப்படையில் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடை எங்க அண்ணன் திருமாவளவன் எதிர்க்கிறார். நானும் எதிர்க்கிறேன்.
அது காரணம் எங்ககிட்ட இருக்கு. எவனும் விவாதிக்க வரல. நாங்க எங்க கருத்தை வலுவா எடுத்து வைக்கிறோம், எங்க கடமை நாங்க எடுத்து வைக்கிறோம். ஆனா சமூக நீதி பெற்று தந்த வீராங்கனைகள், சமூக நீதி காவலர்கள் வாயில பிளாஸ்டரி ஒட்டி படுத்துக்கிடக்குறாங்க. எங்க அண்ணன் பேசுறாரு, சரி எங்க அண்ணன் தலித்து, மாயாவதி தலித்து, மாயாவதி பத்து விழுக்காடு பொருளாதார விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடு ஆதரிக்கிறார, ரெண்டு பேரும் தலித்தாயிருதா? ஒன்னா ஒன்னா என் தங்கச்சி அனிதா செத்தா நீட்டு தேர்வுக்கு. தமிழர் நிலத்தை தவிர எந்த மாநிலத்தில ஒரு தலித்தாளுதான், யார் ஆளுதான், எங்கடா தலித்திருக்கு? ஒருமை இருக்கு, ஒற்றுமை இருக்கு, எங்க இருக்கு? கர்நாடகாவில் 1500 குடும்பத்துக்கு மேல ஒரே இடத்துல நிலைத்து வாழ்ந்த கூடிய ஒரே ராத்திரில பிச்சு போட்டான். வணிக வளாங்கிட்ட ஒரு வேலையை போட்டு தெருவில் போட்டான். நான் போய் போராடுறேன், கேட்டேன் யாரு பிரிச்சதுன்னு. மேயர், மாநகர தந்தை. யாரு? தலித்து. எந்த தலித்து? கர்நாடக தலித்து. ஏன் அவனுக்கு ஓட்டு போட்டீங்க? நம்மால்னு நினைச்சு போட்டான். ஏன் பிரிச்சு போட்டான்? தமிழன்னு பிரிச்சு போட்டான். இதாண்டா, இதா இது. அது பட்டாதான் வலிக்கும். பொதுவா பார்க்கும்போது தலித்தெல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து சேர்ந்து இங்க இருக்கிற தலித்து பிஜேபி எதிர்ப்பாரு, அங்க இருக்கிற பஸ்வான் கூட போவாரு, ராம்வாஸ் அந்த அந்தல அப்படி பின்னாடியே போவாரு. என்ன அரசியல முன்னெடுப்பா? என்ன முன்னெடுப்ப? யாதவெல்லாம் ஒரு தேசியனமா இந்தியாவே இல்லைங்கிறோம். அதுல என்ன இந்தியா முழுமைக்கும் தேசியனம் வருது? தமிழர்கள் ஒரு தேசிய இனம், தெலுங்கர்கள் ஒரு தேசிய இனம், கன்னடர்கள் ஒரு தேசிய இனம், மலையாளிகள் ஒரு தேசிய இனம், பீகாரி ஒரு தேசிய இனம், குஜராத்தி ஒரு தேசிய இனம், போஜ்புரி ஒரு தேசிய இனம். அப்படி மொழிவழிதான் தேசிய இனம். வங்காளி ஒரு தேசிய இனம். பல தேசிய இனங்கள் வாழ்கிற நிலப்பரப்புகளின் ஒன்றியம் இந்தியா. தட்ஸ் ஆல்